இது பழைய டெல்லி. பாரம்பரியமும் சரித்திரமும் அடங்கிய நினைவுகளோடு தூங்கிட்டு இருக்கிற நகரம். தீப்பொறி ஆகின்ற வார்த்தைகளால் எழுத்துக்களின் வர்ணத்தால் உலகை படைத்த ஒரு மாம் மனிதர். மிர்சா காலிப் நினைவுகளால் பவித்திரமடைந்த ஒரு புண்ணிய பூமி. தன் வார்த்தைகளுக்கும் வரிகளுக்கும் தேசத்தின் முழு பாசத்தை வாங்கிய மிர்சா காலிப். அந்த மாபெரும் கவியின் மரணமில்லா வரிகளை பாடுகின்ற பாடகர்களை தேடும் பயணம் இங்கு ஆரம்பிக்கிறது. ஹங்காமே பேமோ கூஃப் ஹ கர் கி ரோனக் நோஹாயே கம் ஹிசை நஹ்மாயே ஷாதி நஸை ஜோ மும்கிர் ஹ வஃபா ஸே ஹோ ஃபரேப் உன் பே க்யா சலே க்யோம் பத்குமா ஹூ தோஸ்த் ஸே துஷ்மன் கே பாப் மே இஷ்க் தாஸீர் ஸே நா உமீத் நஹி ஜான் சிபாரிஷ் ஜே ரே பைத் நஹி காதலின் கால் தடத்தில் உலகத்தை மயக்கத்தில் ஆழ்த்திய உருது கவிஞர் மிர்சா காலிப். உனது பார்வை எனது ஆத்மாவிலும் எனது இதயத்திலும் மொத்தமாக துளையிடுகிறது என்று காதல் வயப்பட்டு பாடுகின்ற கவிஞர். மிர்சா காலிப்போட இந்த வரிகளை பாடுற இவர் கேரளாவில் இருக்கிற கொச்சியில் வாழ்ந்தவர். बड़ी मस्तानी है मेरी महबूबा मेरी जिंदगानी है
मेरी महबूबा, आने से उसके आए बहार, जाने से उसके जाए बहार, बड़ी मस्तानी है मेरी महबूबा, मेरी जिंदगानी है मेरी महबूबा। ராம் சாஹிப்போட பாட்டையும் பாடி, நீ டீ போடுற ஸ்டைல் இருக்கு பாத்தியா? டே மாப்ளே, நீ உண்மையிலே பெரிய கலைஞன் தாண்டா. என்னடா அதுல சந்தேகம் இருக்கா? நீ வேணா குடிச்சு பாரு, அப்ப தெரியும் நான் கலைஞனா இல்லையான்னு. நீ சாதாரண கலைஞன் இல்லடா, நீ மிகப்பெரிய கலைஞன் தான். உண்மையை சொல்லணும்னா நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. கடவுளோட அருள் கிடைச்சவன் தான் கலைஞன், அதை புரிஞ்சுக்க. நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க. அதே மாதிரி காலங்காத்தால பாங்குக்கு கூப்பிடுறாங்களே, அதுவும் ஒரு கலை தான். ஆமாமா, இந்த கொச்சியோட மிகப்பெரிய கலைஞன் மெஹபூபா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த பாங்குக்கு பைரவி ராகமா. அப்படியா? ஆமா. கேயா பாய், டீகோ டீகோ. காலங்காத்தால சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இப்பவா வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வரல. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பலகாரத்தோட அவ இப்ப இங்க வந்துருவா. இவனோட யூத பொண்டாட்டி. என்ன கடைக்கு போயிட்டு இருக்கியா? ஆமா, நீங்க சர்ச்சுக்கு தானே போறீங்க, எனக்கு தெரியும். சரி சீக்கிரமா போ, போட் போயிட போகுது. என்னடா எங்க? இல்ல மாமே, இந்த கோணி எடுக்க போனா தான் லேட் ஆயிடுச்சு. அப்பா அண்ணே, ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் பிடிங்க. குடு. யோ, சீக்கிரமா உள்ள ஏரியா. போலாம், ரைட். ஆமா, இந்த யூத பொண்ணோட பேர் என்ன? இந்த ஊர்ல இல்லாத ஏதோ ஒரு மெயினோட பேரு தான். நீ சும்மா கிண்டல் பண்ணாதடி, உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி கேவலமான பேர் இல்ல. மரியா மீன் நல்ல பேரு தான். ஆமா ஆமா, அழகான மீன் இந்த ஊர்லயே இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? ரஜினிகாந்த் ரொம்ப புகழாதீங்க. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சா தூக்கு மாட்டிட்டு செத்துரு எடுத்தும் இவனெல்லாம் சுட்டு சாகடிக்கணும். நீ இப்ப சொன்னது மட்டும் அந்த ஆளு கேட்டதுன்னு வச்சுக்க, உன்னை இங்கே மிதி மிதி மிதிச்சு போட்டு கொன்றுவான். இந்த கொச்சின்ல போட்டு கொண்டு வந்ததும், மண்ணெண்ண விளக்கு பத்தலன்னு சொல்லிட்டு கரண்ட் கொண்டு வந்ததும் எல்லாமே இந்த யூதர்கள் தான். வரலாம் வரலாம் வா. ஏய், உள்ள பாத்தியா, பெரிய பெரிய கோழியா இருக்கு. ஹோல்டன் ஹோல்டன், போ அந்த பக்கம் போ. நிறுத்துங்க நிறுத்துங்க, பண்ணிட்டு இருக்க. போ இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்க. அந்த கோழி எல்லாம் தூக்கிட்டு வெளில வாயா. என்ன பண்ணுவான? இந்த யூதர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு இஸ்ரேலுக்கு போனாலும் இவன் ஒரு யூத பொண்ண கல்யாணம் பண்ணதுனால நம்ம ஆசைக்காவது ஒரு ஆளை பார்க்க முடியும். ஒரு லைட்டு ஒரு ஸ்ட்ராங்கு. எனக்கு ஒரு மீடியம் போதும். என்ன? எனக்கு ஒரு டபுள் ஸ்ட்ராங்கா குடு. எனக்கு காலையில டபுள் ஸ்ட்ராங்கா டீ குடிக்கலன்னா வேலையே ஆகாது. சந்திரு, எனக்கு குடிக்கிற மாதிரி நல்லதா ஒரு டீ போட்டு பாக்கலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்கும்.
ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல். ஒரு ஆளுக்கு மீடியம், ஒரு ஆளுக்கு டபுள், கொடுமை. ஏண்டா எனக்கு பிடிச்ச மாதிரி தான்டா நான் கேட்க முடியும். எல்லாருக்கும் நம்மட நமஸ்காரம் உண்டு. நமஸ்காரம். நமக்கு சக்கரை அதிகமா பால் அதிகமா ஒரு சாயா கொடுங்க. பாயசத்துக்கு வேலை சாயா கொடுக்கறோம் போல. அக்கா நமஸ்காரம் உண்டு. அப்பா நம்ம சாப்பிட்றதுக்கான பொருள் வந்துருச்சு. நமக்கு சாயா கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. சரிப்பா வர. டீ சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு, இப்போ சாப்பிட கொண்டு வர. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பனே கப்பல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீட்டில் வேற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இவனுக்கு தங்கம் வைரம் இந்த மாதிரி ஒண்ணுமே தேவையில்லை. கொஞ்சம் ஷாம்பு சோப்பு இந்த வெளிநாட்டில் கிடைக்கிற ஏதாவது ஒரு வாட்சு அது போதும். ஆனால் இதை விற்கிற இவனை ஸ்மக்லர்னு சொல்கிறதான் ரொம்ப கொடுமை இல்லையாடா? ஏ மஸ்தானே, இந்த கொச்சிக்காரங்க எழுதின முதல் ஹிட்டு சாங் எதுன்னு சொல்லு பாப்பா. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்குங்க. 1954 இந்த கொச்சியில் இருக்கிற பரிய குட்டிங்கிறவர் தயாரித்தது தான் நீல கோயிலுங்கிற படம். அதை பாஸ்கர் மாஸ்டர் எழுதி கே ராகவன்கிறவர் மியூசிக் போட்டு நம்ம மெஹபூபாய் பாடின பாட்டு ஒன்று இருக்கு. சின்ன வயசில் அவர் இந்த பாட்டு பல இடங்களில் பாடினதை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அன்னைக்கு மெஹபூபாய் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருந்தாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இங்கே எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு கச்சேரியா நடக்கும். என்ன சாங் இல்லாதெல்லாம் நீங்க எல்லாம் கடையை எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? முதல்ல இந்த பாட்டும் கூத்தெல்லாம் ஏறகட்ட வச்சுட்டு முதல்ல நல்ல வேலையை பார்க்க வழிய பாரு பாண்டாரம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பாட்டு கூத்து கலை இந்த மாதிரி எதுவாவது தெரியுமா? வேஸ்ட் பசங்க. ஆனா தூண்டில ஏதாவது விழுந்துருச்சான்னு பாக்குறேன். இல்லன்னா ஏன் பொழப்பு அதை குதிதான். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. டேய் பிரான்சிஸ் அந்த நாடகத்தோட போர்டு எப்ப கொண்டு வைக்க போற? ஹீரோனிக்கு ஆளு வேணும்ல. ஹீரோயின் கேரக்டர் இவதான் பண்ண போற. இவளா? ஏன் நான் பண்ணக்கூடாதா என்ன? நான் ஹீரோனியா நடிச்சா சுனாமி வரப்போகுது. கண்டிப்பா நீ நடிச்சா சுனாமி வராது. நிச்சயம் நாடகம் கலக்கும். கடை மூணதும் நம்ம ரிஹர்சல் எங்கேயே வைக்கலாம்டா. ஓகே அக்கா, உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங் தானே? ஆமாப்பா. தோ தந்துடுறேன். சரிடா சாயங்காலம் பாக்கலாம். ஏதோ கப்பல் வர மாதிரி தெரியுது. மஸ்க் லைனா இல்ல ஓக் லைனா? ஏய் புள்ளங்கடா, ஏய் மஸ்க் லைன் வந்துட்டு இருக்குடா. கப்பல் வந்திருக்கு. அண்ணே மஸ்க்லைன் கப்பல் வந்திருக்கு. டே பழனி, டே பெருமாளே, டே முத்து, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? எங்கெல்லாம் தேடுறது உங்களா? எங்க பாரு, மார்க்கெட்ல விற்க கூட எந்த பொருளா இருந்தாலும் சரி அதை உடனே வாங்கிட்டு வந்துரு. சரியா? முதல்ல ஏறி பாக்குறேன், கிடைச்சா டுமிலே இல்லனா டமால். அது மாதிரிலாம் சொல்லாதடி. மார்க்கெட்ல 10 ரூபாய் வட்டிக்கு வாங்கின டாலர். சும்மா பேசிக்கிட்டு இல்லாம கிளம்பியா? அதிர்ஷ்டம் தான், ஒரு பெரிய அமௌண்ட்ட பாத்துடலாம். கட்டி பிடிச்சுக்கிட்டேன். யாராவது பாக்குறாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சிக்னல் கொடுத்துட்டேன், எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் சீக்கிரமா போயேண்டா. பக்கத்துல போடா, பக்கத்துல போ, பக்கத்துல போ. சத்தம் போடாதீங்கடா. தெரியடா. ஆமா ஆமா, இந்த விஷயத்துல நீ பெரிய கிங் ஆச்ச. என்ன லேட் ஆயிட்டு இருக்கு? கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? நீ பணம் தான் கொடுத்துருக்க. ஸ்மக்லிங்கிறது சாதாரண வேலை கிடையாது. பாய், நாங்க பொருள் கொடுத்துருக்கோம்.
வேணுமா? கே மால பைசா கிட்ன உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கே. எங்களுக்கு சோப்பு வாட்ச் கொடுத்தா போதும். அச்சா டீகே பேஜோ பேஜோ ஓகே ஓகே ஊப்பர் பேஜோ அன்றா அன்றா. ஏய் கொஞ்சம் சைலண்டா வாங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கடா, ஏறு 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 ஏறு. அரே ஜல்தி கரே யார், ஜல்தி ஜல்தி. अरे वाह एकदम बढ़िया है साले, वाह. அடடா செம்மையா மாட்டிட்டான்டா. அதோ கஸ்டம்ஸ் ஆளுங்க வரானுங்கடா, எல்லாரும் சீக்கிரமா குதிங்கடா. சீக்கிரம் தண்ணியில குதிங்கடா. வாங்க ஐயோ வாங்க டேய், வாங்கடா வாங்கடா சீக்கிரம் வாங்க. குதிங்கடா, குதிங்க குதிங்க சீக்கிரம். ஏறா இல்ல ஏறா டேய். யோ போனவங்களை இன்னும் காண பொழுது வேற விடிய போதியா? ஒருவேளை கஸ்டம்ஸ் ஆளுங்க பிடிச்சிருப்பாங்களோ. ஏய் வாய கழுவியா, இரண்டாவது பொண்டாட்டியோட நகை அடமான வச்ச பணம் இது. இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களால தொல்லியோ இல்லையோ, இந்த காக்காங்களால பெருந்தொல்லியா இருக்கப்பா. ஏய் கொஞ்சம் சீக்கிரம்டா வாடா, உங்ககிட்ட எல்லாம் பணம் கொடுத்தா என்ன செருப்பால் அடிக்கணும்டா. என்னடா வந்துச்சா இல்லையா? இன்னும் வரலப்பா. ஆமா இவனுக்கு என்ன ஆச்சு? லேட் ஆயிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் சீக்கிரம். இதெல்லாம் இப்படி பாத்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த காத்து பட்டு போற சுகருக்கு பாத்தீங்களா, அது கக்கூசல கிடைக்காது. நேத்து வியாபாரத்துக்கு கொடுத்த டாலர், போன தடவை வியாபாரத்துக்கு கொடுத்த 300 டாலரோட எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா இந்த தடவை விடவே மாட்டோம். டேய் டேய் கொஞ்சம் சீக்கிரம்டா டேய். ஏய் வந்தால் மகாலட்சுமியே, இப்போ வந்தால் கஸ்டம்ஸ் காரன் வந்தா நான் என்ன பண்ண முடியும்? இந்தா இந்த டாலர் எடுத்து போய் தின்னு. டாலர் பதுக்கி வைக்கிறதுக்கு உனக்கு வேற எந்த இடம் கிடைக்கலையா? சரி வா நமக்கு வேற வேலை இல்லையா? கழுவிக்க நல்லா எண்ணி பாரியா, கரெக்டா இருக்குல்ல? இவனெல்லாம் நம்பவே முடியாது. கரெக்டா தான் பாருக்கு. அண்ணே வாட்ச் வேணுமா? எனக்கு எது வேணாம்ப்பா. வாட்ச் வேணுமா? 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா தான். எது இதுவா? ஏ பூசிய 10 ரூபா வாட்ச் 100 ரூபா உனக்கு. படடே ஏடா டேய், 10 ரூபாய்க்கு உனக்கு வெளிநாட்டு வாட்ச் கொடுத்துருவாங்களா? உன்னெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே மெதிக்கணும்டா டேய். டைம் கூட பார்க்க தெரியாது, பரதேசி வாட்ச் வாங்க வந்துட்டான். அண்ணே வணக்கண்ணே. சத்தியமா எனக்கு மணி பார்க்கலாம் தெரியாது. ஐயோ உங்களை சொல்லண்ணே, வாட்ச் வேணுமா வாட்ச்? என்ன சரோஜாதேவி எங்க போயிட்டுங்கிற? நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குடா. உனக்கு டெய்லி வேண்டுதல் தானா, வேற வேலையா இல்லையா? உனக்கு என்ன? எனக்கு என்ன? எனக்கு டெய்லி வேண்டுதல் இருக்கு, அதனால நான் டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். என் பிரச்சனையே கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும். இதெல்லாம் எந்த ஊருக்கு அனுப்புறதோ மச்சே? இந்த அம்மா புருஷன் உண்மையிலே பாவம் தாண்டா. என்னடா இந்த கப்பல் போனீங்க, என்னாச்சு? எனக்கு தேவையான பொருள்லாம் கிடைச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் நேவிக்காரங்க வந்துட்டானுங்க, மாக்கி எல்லாருக்குமே நஷ்டம் தான். இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வராரு. எங்க தூரமா சந்நிதியில் முகமது பாய் பொண்ணு கல்யாணத்துக்கு மெஹபூப் பாய் பாடுறாரு தெரியுமா? அவரு தான் மெட்ராஸ் போனாரு. என்னாச்சு? அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இந்த ஊர்ல ஏதாவது கல்யாணம் வந்துச்சுன்னா அவரால் கண்டிப்பா பாடமே இருக்கவே முடியாது. சாயங்கால நேரத்துல கண்ணாடி பார்க்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பார்த்தா என்ன ஆயிடும்? என் பொண்டாட்டியோட இந்த அழகு குறைஞ்சிரும். குறையட்டும், அப்படியாவது இந்த ஊர்க்காரங்களோட பார்வை குறையும். அவங்க பார்க்கட்டும், இந்த யூத பொண்ணை இந்த கொச்சியில இருக்கிற எல்லாரும் பார்க்கட்டும். அப்படிலாம் யாரும் பார்க்க வேண்டாம். அப்ப நான் பாக்குறேன். கல்யாண வீட்டுல பாயோட பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிருக்கோம். அருமை நண்பர்களே,
முகமதின் மகளின் திருமணத்தை முன்னிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஒரு சிறிய பாட்டு கச்சேரி ஆரம்பிக்க போகிறது. முதலாவதாக புதிய தலைமுறை பாடகரான நமது ஊரில் அனைவருக்கும் தெரிந்தவருமான சமூர் சாது ஒரு பாட்டை பாடுவார். அது சூப்பர். ஐயோ பாய், நீங்க பண்ண போதும். வாடா தம்பி, வந்து உட்காந்து பாடு. பாடு. என்னடி உன் புருஷன் வெக்கப்படுறான். ஏப்பா பாடுப்பா, சீக்கிரம் பாடு. ஆ பாடு பாடு. பாடுங்க. வந்து உட்கார் தம்பி. ஆ ஆரம்பி ஆரம்பி. சிறு வயதில் நாம் இருவர் மண்ணில் விளையாடும் நேரம், அன்று என்னிடம் சொன்ன வார்த்தை மறந்திட்டாயோ? சிறு வயதில் நாம் இருவர் மண்ணில் விளையாடும் நேரம், அன்று என்னிடம் சொன்ன வார்த்தை மறந்திட்ட இசையை மனமாற நேசிக்கிற ஒரு ஊரையும் அந்த ஊர் மக்களை பற்றி எழுதுறதுக்காக தான் நான் கொச்சிக்கு போனேன். அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபரும் ரிப்போர்ட்டரும் ஒரே ஆள் தான் இல்லையா சார்? ஆமாம்மா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றி சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இங்கேயும் எனக்கு ஒருத்தர் கிடைச்சாரு. காலித் அகாடமியில் பார்த்த அந்த ஆள் தானே அவரு? ஆமாம், அவரே தான். இதோ இவர் தான் எனக்கு வழிகாட்டினவர். கொச்சியில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நான் அங்கே போல. கசலும் கவாலியும் டோலக்கை வச்சுக்கிட்டு பாடுற பாட்டையும் நாடகங்களையும் பார்க்கறதுக்காக தான் நான் அங்கே போனேன். கொச்சியோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் என்னோட பயணத்தை ஆரம்பித்தேன். ஆ
சார், இங்க மனுஷன் பிறந்தாலும் செத்தாலும் இசைங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஊர் முழுக்க கலைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க சார். பாத்திமா, மை கொஞ்சம் கம்மியான மாதிரில, சீக்கிரமா சட்ட எடுத்துட்டு வா. இதோ வரேன். உங்க சட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது சரியில்லைன்னா அதுக்கு வேற கத்துவீங்க. வயசான காலத்துல பாட்டு வேற, அத ஓவரா சுத்தாதீங்க. அதுக்குள்ள காக்கா வந்து உட்காந்துரு போகுது. இதாண்டி பொறாமங்கிறது, இந்த ஊருக்கு நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு வரும்போது முட்டாள்தனமா ஒரே ஒரு காரியம் செஞ்சேன், அதுதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு, புரியுதா? இந்த பாரு, இந்த ஊர்லயே என்ன மாதிரி ஒரு தபலிஸ்ட் யாருமே கிடையாது. இங்க பாரு செல்லம், நாம எப்பவுமே ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், அப்பதான் மத்தவங்களுக்கு நம்ம மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் வரும். சரி, சில்லற ஏதாவது வச்சிருக்கியா? ஆமாமா, கொட்டி வச்சிருக்கேன் இல்லைங்க. சரி, அதை விடு, அந்த செண்டு பாட்டில் எடு. ரிகர்சல்க்கே இவ்வளோ ஸ்டைலுன்னா அப்புறம் ப்ரோக்ராம்க்குலாம் எப்படியோ? இந்த கொச்சியில எவ்வளோ தமிழிஸ்டுங்க இருக்காங்க, ஆனால் என்ன மாதிரி வருமா? ஆமாமா, உண்மைதான். கேவலமாக சொல்கிறாங்க. ஏய், என்னதே, இன்னைக்கு பாட்டு கச்சேரியில நான் கண்டிப்பாக ஒரு கலக்கு கலக்குவேன். கலக்கிற கலக்கில் தபேலா உடஞ்சிட போதும் மாமா. ரொம்ப பேசாமல் தபலா எடுத்து சைக்கிளில் வைடா. பரதேசி, பரதேசி உங்கள் அப்பா தான். நல்லா சொன்னடா, உன்னெல்லாம் வச்சு மாரடிக்கிறேன் பா, சீக்கிரம் கொண்டு போய் வைடாங்க. போய் நீங்களே வச்சு கட்டுங்க. இவனை இன்னைக்கு அச்ச என்னங்க, இவன் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்துட்டான்னு சந்தேகமா இருக்குடி. இரா வந்து வச்சுக்கிறேன். இவனுக்கெல்லாம் குழம்பே ஒத்தாம வெறும் சோறு மட்டுமே போட்டு சாவடிக்கணும். டேய் தூக்குடா, இன்னும் கொஞ்சம் மேல. எப்படி இருக்கு? ஜனவரி முதல் நாள் உங்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக சர்ச் ஸ்கூல்ல ரமணனின் மரணம், எழுத்தும் இயக்கமும் டிப் டாப் அசீஸ், அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ரமணனின் மரணம், எழுத்து இயக்கம் டிப் டாப் அசிஸ், இதுல நடிக்கிறவங்க பேர் கூட வச்சிருந்திருக்கலாம். வந்துட்டேன் பாரு. ஏண்டா உனக்கு வேற வேலை இல்லையா? கொஞ்சம் போறியா? இதாங்க நான் சொன்ன கலைஞர்களோட இடம். ஓ சரி, அப்ப நான் இங்க இறங்க. சரி, பார்த்து பார்த்துறேங்க. நிறுத்துங்க. டே சது, டே பிரான்சிஸ், உங்களை தேடித்தண்டா பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து இவர் வந்திருக்காருடா. வணக்கம். உங்களை பத்தி எழுதவும் படிக்கவும் தான் வந்திருக்கேன். படிக்கிறதுக்கு இது என்ன ஸ்கூலா? உங்களுக்கு போட்டோ வேணா எங்க ரெண்டு பேரும் எடுத்துங்க. கண்டிப்பா. நம்ம நாடகம் இப்ப ஹிட் ஆயிடுச்சு போல. என்ன எடுத்துருங்க? அப்படியாவது சினிமாவில் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். ஓவரா கலைக்கம போற வழியை பாருங்கண்ணே. எங்களோட பெருமை கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு புரியாது. கொஞ்சம் எப்படி நாடகம் பாட்டும் இதெல்லாம் எங்க வாழ்க்கையோட அங்கம் சார். சார், நம்ம மசாங்க கிட்ட கூட்டு போவோம், தேவையானது எல்லாமே அங்கே கிடைக்கும்ல. ஏண்டா தல்ற? மறுபடியும் தல்றேன். இந்த கொச்சியை பற்றியும் பாயோட கதையை பற்றியும் கேட்டுக்கிட்டு பல பத்திரிக்கைக்காரங்க நிறைய தடவை என்னை கேட்டு வந்திருக்காங்க. இந்தாங்க, இதான் பாய். இந்த போஸ்டர் என்னன்னு தெரியுதா? இதுதான் மலையாளத்தில் முத முதல்ல வந்த திரைப்படம். அன்னைக்கு நாங்கள் இருந்து எர்ணாகுளத்துக்கு போய் நாலு நாள் கொடுத்து நாலு தடவை இந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் கொச்சியில் இருக்கிற பேரமௌண்ட் டாக்கீஸில் மூணு தடவை இந்த படத்தை பார்த்தேன். போஸ்டர் நல்லா பாரு. பாடகர் மெஹபூபா எனக்கு பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். பாய் இப்போ கொச்சிக்கெல்லாம் வர்றதே இல்லை. இப்போ எர்ணாகுளத்தில் எங்கேயோ இருக்கிறதா கேள்விப்பட்டேன். முன்னெல்லாம் அங்கே அப்துல் வக்கீல பார்க்கறதுக்கு வருவார், இப்போ அதுவும் இல்லை. இது என்னது? இதுவா? இதுதான் சாப்பா. ஒரு காலத்தில் இந்த சாப்பா வாங்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்க, இது ஒன்று வாங்கிறதுக்கு காலங்காத்தாலே வந்து இங்கே உட்காந்துட்ருப்போம். ஏன் அப்படி? இது இருந்தால் தானே நம்ம கப்பலில் வேலைக்கு போக முடியும். இப்போ அங்கே யூனியன்லாம் வந்துருச்சுல்ல? ஆமாம், முன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டே மச்சி, நாங்கள் மியூசிக்கில் போயிட்டுருக்கோண்டா. ஆ, நான் பின்னாடியே வரேன், இப்போ. ஏய் இறா, நானும் வரேன். ஆ வா. இதுதான் எங்களோட மியூசிக் கிளப். உண்மையை சொல்லணும்னா இந்த கிளப்பில் வந்து பாடாதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பல போராட்டங்களில் மெஹபூபாயும் பாடியிருக்காரு. ஆ, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோ அதான் ஜேசுதாஸோட அப்பா அகஸ்டின் ஜோசப். ஓ, நாடகத்தில் பாடி நடிச்சிருக்காரு, தெரியல உங்களுக்கு? என்னண்ணா, ஆரம்பிக்கலாமா? யாரோ புதுசாக வந்திருக்காங்களா? யாரு? வணக்கம். வாங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. இவரு பத்திரிகைக்காரர், நம்மளை பற்றி எழுத வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. மெஹபூபாயோட பாட்டை கேட்கறது எங்கள் ஊருக்கு, இந்த ஊர் முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காரு. ஆமாம். அப்படின்னா பாயை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. பாயோட சாப்பா பாடு இருக்குல்ல, அத பாடு. ஸ்ருதி என்ன மாமா? ஒரு ரெண்டரை புடி. ரெண்டரை தானே? ஓகே.
பாய். டே செல்லா வாடா. பாய் என்னாச்சு? பாய் என்னாச்சு? பாய் உங்களுக்கு இப்படி ஆயிட்டீங்க? பாய் வெறும் தரையில படுக்காதீங்க. பாய் இனிமே நான் வெறும் தரையில தானே படுத்தாகணும். என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது பூ மாதிரி கொண்டு போகணும். ஏன்னா யாருக்கும் நான் பாரமாக கூடாது. வேண்டாம் செல்லம், போட்டோ அது வேண்டாம். நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன்பா. இனிமே இந்த கொச்சியில் என் சிஷியனுக்கு பாடுவானுங்க. அவங்களோட போட்டோவை பத்திரிகையில் கொடுத்தா போதும். பாய் சும்மா கடந்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் மூச்சு விட முடியாம மேல போயிட போறாரு. வீட்டுல இருக்கவங்களோட மானத்தை வாங்காம உள்ள வந்து படுக்க சொன்னா கேட்க மாட்டாரு. கொஞ்சம் உள்ள வரீங்களா? பார்த்து நடங்க. ஏன் தான் உயிரை வாங்குறாரு? சொன்னா கேட்க மாட்டாரு. சொந்தமா தங்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் பாட்டுக்காக மட்டும் வாழ்ந்த அந்த மிகப்பெரிய கலைஞன் பாடி முடித்த இனிமையான பாடல்கள், அதன் நினைவுகள், இன்றைக்கி தனியாக இருக்கிற அந்த வேதனை, அந்த வேதனைகளை வெளியே காட்டாமல் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு நல்ல மனிதர். யாமி, பாயோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருக்காரு. பாவம், அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுஸ் கடவுள் தான் கொடுக்கணும். நாளைக்கு நான் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். அதே மாதிரி எங்க அப்பா அம்மாக்காக நான் கலர வரைக்கும் போகணும்.
அடுத்து நீ எப்ப வர போறீங்க? நல்லா அருள் இருந்தா அடுத்த கொடியேற்றத்துக்கு கண்டிப்பா பாக்கலாம். இங்க எந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, கண்டிப்பா கொடியேற்றத்துக்கு இவங்க வந்துருவாங்க. திருவிழாவோட அறிவிப்பை தெரிவிக்கிறதா எங்க வேலை. நாங்க செய்யற இந்த வேலைக்கு அந்த அல்லாஹ் எங்களுக்கு எந்த குறையும் வச்சது இல்ல. இப்ப கிளம்புனா சாயங்காலத்துக்குள்ள நம்ம போய் சேர்ந்துடலாம். எங்கடா உன் பொண்டாட்டி, அந்த யூத பொண்ணு? என்ன சார், என்ன விஷயம்? விஷயத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன். யூத வம்சத்துல இருந்து அந்த பொண்ணு எப்படி உனக்கு பொண்டாட்டியானா? கருப்பு யூத பொண்ணு, வெள்ளை யூதம் கூட கல்யாணம் பண்ண மாட்டான். அப்புறம் எங்க இருந்து உனக்கு இந்த பொண்ணு கிடைச்சா? யோ வாயாக சார். உனக்கு இந்த ஆள தெரியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பதில் சொல்ல போறியா இல்லையா? தெரியும் சார். இவளோட அண்ணன் தான் அவரு. எப்படியோ இதுல எந்த சந்தேகமும் இல்லாததுனால பிரச்சனை சுமூகமாயிருச்சு. உங்க ரெண்டு பேர் மேலயும் இவர் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஆதாரம் தான் இந்த பட்டயம். இந்த பட்டயத்தை பத்தி எனக்கு தெரியும் சார். யூத முதலாளியான ஜோசப் ரஃபானுக்கு இந்த உலகமும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் பரம்பரை பரம்பரையா கிடைச்ச 72 உரிமைகளுக்கும் வரிகுறைப்பு பத்தின பத்திரம் தான் இந்த பத்திரம். அந்த பத்திரப்படி பார்த்தா இவருக்கு சொந்தமான இடத்துலதான் இப்ப நீங்க இருக்கீங்க. ஒண்ணு, சொத்து எல்லாத்தையும் அவர் பேர்ல கொடுத்துருங்க, இல்லைன்னா பணம் கொடுத்து நீங்களே வாங்கிக்கோங்க. எனக்கு உடனே இஸ்ரேல் போயாகணும். இந்த சொத்து எல்லாமே எனக்கு சொந்தமானது. அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எல்லாம் சீக்கிரமா நடக்கணும், இல்லைன்னா ரெண்டு பேரை தூக்கி உள்ள போட்டுருவேன். போயா போலாம். அந்த போலீஸ்காரங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்பா. கருத்த யூத குடும்பத்தில் பிறந்த இவன் வெள்ளை யூத பொண்ணான யாமினியை லவ் பண்ணுற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுது. இதை தெரிஞ்சதை அவங்க அப்பாவும் அம்மாவும் கடலில் குதிச்சு செத்துட்டாங்க. இதை பார்த்ததும் இவன் கொண்டாட்டி கூட பிறந்த அந்த அண்ணன் சொந்தக்காரங்களோட முகத்தில் எப்படி முழிக்கிறதுன்னு தெரியாமல் மன வேதனையோட ஊற விட்டே போயிட்டான். அன்னைக்கு ஊற விட்டு போன இவளோட அண்ணன் தான் இன்னைக்கு திரும்ப வந்திருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு என்ன யோசிச்சாலும் ஒரு வழியும் கிடைக்கும். சர்ச்சில் வந்து சொல்லும் போதுதான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. இந்த ஊர்ல நிறைய யூதர்கள் வாழ்ந்திருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சமக், நீ ஒண்ணு பண்ணு. சந்தையில செட்டியார் இருக்காருல, அவர் கையில இருந்து கொஞ்சம் காசை வட்டிக்கு வாங்க. அது அப்புறமா திருப்பி கொடுத்துருவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி தீர்த்துடலாம்ல. ஏ மச்சி, இன்னைக்கு நாடக ரிஹர்சல் இருக்கா இல்லையா? இனி எனக்கு நாடகமே வேண்டாம். என்னது, நாடகத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, நீ வரலன்னு சொன்னா எப்படி? நாடகமும் பாட்டும் எல்லாம் மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற வேதனைய மாத்துறதுக்கு தான். நீ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காம நாடகத்தோட பாடத்தையும் படிக்க பாரு. ஆமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். என்ன விஷயம் சொல்லு. நீங்க அந்த பக்கம் பாருங்களேன். எங்க பக்கம் சொல்றேன்? மரத்துக்கு மேல பாருங்க. ஐயோ கடவுளே, அங்க யாரோ தூக்கு மாட்டி தூக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்க போறாங்க. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நாடகம் சூப்பர் ஹிட் தான். கலக்கு மச்சிலே, இப்பதானே நான் வர வேண்டிய சீனு. ஆமா, மிஸ்டர் கணேஷ் காந்த் கிட்ட நீங்க விசாரணை பண்றதா அடுத்த சீன். என்னடா உன் பேரு? கணேஷ் காந்த். கணேஷ் காந்தா? நீ யார், ரஜினிகாந்த் சொந்தக்காரனா? சொந்தக்கார இல்ல சார், ரசிகன் சார். எதுக்குடா எல்லாரும் பேரு கூட ஒரு காந்த வைக்கிறீங்க? ஏய் அங்கடா, இங்க வாடா. வாடா, வான் சொல்றல. நீ அந்த பக்கம் போயா, அவளை இந்த பக்கம் அனுப்பு. நீ ஏன்டி என் பின்னாடி நிக்கிற? நீ இந்த பக்கம் வா. அம்மா, என்ன உன் பேரு? பியாத்து. உங்ககிட்ட யாரியா கேட்டா? நான் சென்ஸ். என் முன்னாடி சிரிக்கிறியா? ஓரா ஸ்மைல் பண்றா சார், நிறுத்துறா. அவ சொன்னாலும் அந்த பேரை தானே சொல்ல போற? ஆமா, அவ என்ன ஊயா? சீக்கிரமா ஆயிடுவா. என்னது உம்மா?
உமா போறேன்னு கேட்டீங்க? ஏய் இத போக மாட்டா. நீங்க நாடகம் போக போலியா? என்னது போகலையாவா? ஏற்கனவே அந்த யூத பொண்ணை பார்த்து இவரால உட்காரவே முடியல. ஏய் இங்க பாரு, நீ இன்னொன்னு ஊத்துற. பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், சருக்கு அடித்தாலும் காசு கேட்கின்றான். எனக்கு அந்த யூத பொண்ண கொஞ்சம் விலாவரியா பாக்கணும். வாங்கடா. ஆ போலாம். நிறுத்துங்க. அன்பான ஊர் பெரியவர்களே, கோவில் உறுப்பினர்களே, குழந்தைகளே, நிறைய மதங்களும் நிறைய மொழி பேசுற ஊர் தான் நமது கொச்சின். என்னோட தலைமையில இன்னைக்கு இங்க நடந்த இந்த நாடகமும் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகளும் இது எல்லாமே இங்க நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது டிப்டாப் ஆசிஸ்ங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரமணனோட மரணம் அப்படிங்கிற இந்த நாடகம் ரொம்ப அழகா இங்க நடத்தினாரு, அதை நீங்க எல்லாரும் பாத்தீங்க. இந்த வேளையில இந்த நாடகத்துல நடிச்ச எல்லா கலைஞர் பெருமக்களையும் கலைஞிகளையும் இந்த ஊர் மக்கள் சார்பிலையும் இந்த ஊரோட சர்ச்சி ஃபாதருங்கிற என்னோட சார்பிலையும் அன்பான பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டேஜில பார்க்கும் போது நீ அரேபிய இளவரசி மாதிரி இருந்த. இந்த பொண்ணுக்கு வெக்கத்தை பாரு. வீட்டுல பொண்ணு மட்டும் தனியா இருக்கா? நான் கிளம்பட்டுமா? என்னென்ன சைக்கிள்ல வந்தீங்களா? இல்ல, நான் சைக்கிள் கொண்டு வரல. அண்ணே, அண்ணே, நாடகம் எப்படி இருந்துச்சுண்ணே? ரொம்ப அழகா நடிச்சப்பா, கலக்கிட்டேன். எல்லாரும் நல்லா நடிச்சீங்க. அந்த தபலிஸ்ட் தான் ஏன் ஓடி போயிட்டான்? பாட்டு கச்சேரி குறைச்ச உடனே நாடகம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். பாடுறேன். நாடகம் சூப்பர். போலீஸே, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்க ட்ரை பண்ற. நீ பயப்படாத, அழகான பொண்ணுங்களை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். சும்மா பிரச்சனை பண்ணாம இங்க போற வழிய பாரு. ஆட்டோலாம் என் பொண்ணாடி வச்சுக்காத. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை நீ மட்டும் அனுபவிச்சா எப்படி? நாங்களும் அனுபவிக்க வேண்டாமா? பண்ணாம மரியாதையா போறேன். யூதங்க கையில இருந்து தட்டி பறிச்ச இவனுக்கு மட்டும் நினைச்சே பார்க்க வேண்டாம். நீங்க சொல்றதுனால போறேன். போப்பா. போறேன். ஓகே. ஏய் வாங்கடா. பின்னாடி வந்துடுகிறது போடாயோ நீ. டே மச்சி, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நீ என் கூட வரியா? செட்டியார பத்தி தான் உனக்கு தெரியும்ல. காலையில பழனி கடைக்கு வந்துரு. இப்ப மச்சி கொஞ்சம் பத்திரமாயிரு. நீ அடிச்சவன் சாதாரணமான ஆள் இல்ல, எத்த வேணாலும் செய்வானுங்க. அவனுங்களாம் பயந்தா வாழ முடியுமா? நாளைக்கு பாக்கலாம்டா. இந்த பையன் இன்னும் படமே தரலையே. டேய், அந்த காசியம் பையன் 4 மாசம் ஆச்சுரா. அவங்கிட்ட இருந்து இது வரைக்கும் வட்டியும் இல்ல அசலும் இல்ல. இன்னைக்கு அத வசூல் பண்ணி ஆகணும். இல்லன்னு வையே, அவனை அப்படியே தூக்கி கொண்டு வந்திருக்கேன். என்ன ஏ அண்ணன் சொல்லுது புரியுதா இல்லையா? வணக்கம் செட்டியாரியா. இதான் நான் சொன்ன செட்டியாரியா. வா. எந்த பொடி போடுறியா? இந்த தம்பி உக்கார் உக்கார் உக்கார். ஹோட்டல் வியாபாரம் இல்லையா? வாங்குற பணத்தை கரெக்டா வட்டியோட திருப்பி தருவேன் இல்லையா? தந்துருவான். அந்த ஊர்ல மொத்தத்துல பாத்தீங்கன்னா இவன் கடை மட்டும்தான் அங்க இருக்கு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா திருப்பி தந்துருவான். வராம இருந்தா சரி, வந்தா தரலனா? அது வரைக்கும் நீ அடைச்ச கடனும் உன்னோட ஹோட்டலும் கோவிந்தா. புரிஞ்சதுல எரிச்சிருவாரு பாத்துக்க. பயமுறுத்தாதீங்கடா.
கையெழுத்து. இதுல கையெழுத்து போடுங்க. போடுறேன். போட்டாச்சுங்க. நாளை காலை நமது ஊரில் மிகப்பெரிய மல்யுத்த போட்டி நடக்கப் போகிறது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு போட்டியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் மறக்காமல் வர வேண்டும். நாளை காலை நமது ஊரில் மல்யுத்த போட்டி நடக்கப் போகிறது. அனைவரும் வர வேண்டும். அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மல்யுத்த போட்டி இப்போது இங்கு ஆரம்பிக்கப் போகிறது. மதுரையைச் சேர்ந்த கபாலியும் திருச்சியைச் சேர்ந்த பாட்ஷாவும் இங்கு மிகப்பெரிய அளவில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் அதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதோ பாட்ஷா அடித்து விட்டார். கபாலி பார்த்துக் கொண்டே இருக்கிறார். சமயம் பார்த்து கண்டிப்பாக அவரும் தனது திறமையை காட்டுவார் என்று நாம் இங்கு எதிர்பார்க்கலாம். இந்த போட்டி சட்டமன்றமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரிய போகிறது. இதோ இங்கு பாஷா சற்று பின்தங்கி இருந்தார். அதோ கபாலி கபாலி திரும்பவும் தனது திறமையை வெளியே எடுத்துக் கொண்டு தனது எதிராளியான பாஷாவை அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். அதோ பாஷா தனது வீரத்தை மீண்டும் வெளியில் எடுத்து கபாலியை அதோ சாய்ப்பதற்காக தனது நோக்கை தோன்றுகிறது. இந்த போட்டி அதோ சாய்த்து விட்டார். பாஷாவை சாய்த்து விட்டார் கபாலி. அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பார்கள் என்று சற்று நேரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த போட்டி மேலும் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. அதோ சாய்த்து விட்டார் அவர் சாய்த்து விட்டார். இந்த போட்டியில் யார் முதல் முதலாக பரிசு செல்ல போகிறார் என்று நான் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய இடைவேளை. ஒரு ஆள் மாதிரி 9 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 9 இல்ல 9000 பேர் இருந்தாலும் இது சமவர தவிர வேற யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த பாடகனை நாளைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிய வேண்டியது ஒன்று மட்டும்தான், மிர்சா காலிபோட கவிதையில் உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஈர்ப்பு? காலிப் சார் தன்னோட வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமாக தான் வாழ்ந்தார். சங்கீதம் மட்டுமே அவரோட உலகமாக இருந்தது. அவர் மனசுக்குள்ளே இருந்த கவிதைகளை மற்றவங்களோட இதயத்தை தொடர்றதுக்கு அவரெல்லாம் முடிஞ்சது. அவர் சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை. சவுத் இந்தியா பூரா, அதுலேயும் கொச்சி கோழிக்கோட்
இந்த ஊர்ல அவரோட கவிதைகள் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. ஹெச் மெகபூப்ன்ற ஒரு மிகப்பெரிய கலைஞனால காலிப் சாரோட கசலுங்க எல்லாத்தையும் பிரபலமாக்குனாரு. உங்களுக்கு தெரியுமா மெகபூப், அப்புறம் அவரோட கொச்சி, இதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். மெகபூப் சார் இருந்த காலகட்டத்தில் நானும் அங்கே வாழ்ந்தவன் தான். ஆனால் எமர்ஜென்சி. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 352 பிரிவின் கீழ் இன்று முதல் இந்தியா முழுவதும் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டுள்ளது. இது நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களது கடமை. இந்த சட்டப்படி இன்று முதல் 4 அதற்கு மேலோ ஆட்கள் குழுக்களாக கூடி இந்த மதிப்புக்குரிய அரசுக்கு எதிராக இரகசியமாகவோ பொது நிகழ்ச்சியாகவோ கூட்டம் கூடுவதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 352 பிரிவின் கீழ் இன்று முதல் இந்தியா முழுவதும் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டுள்ளது. இது நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களது கடமை. இந்த சட்டப்படி இன்று முதல் 4 அதற்கு மேலோ ஆட்கள் குழுக்களாக கூடி இந்த மதிப்புக்குரிய அரசுக்கு எதிராக தெரியாது எமர்ஜென்சி டைம்ல அந்த ஊர்ல இருந்த கிட்டத்தட்ட எல்லாரையும் போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. எமர்ஜென்சி முடியற வரைக்கும் அந்த பழனி எங்க போனானே தெரியல. அவன் ஜெயில இருந்தானா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தானா, யாருக்கும் எதுவும் தெரியாது. உண்மையா சொல்லணும்னா எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த ஊரே இயல்பு நிலைக்கு வந்தது. மூணு வருஷமா அசலும் வரல வட்டியும் வரல. என் பசங்க எல்லாம் கடனை வசூல் பண்ண வரும்போது இன்னைக்கு தர நாளைக்கு தரன்னு அனுப்பி விட்டுட்டு இருக்க. என்னடா இது, உடனே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீனா உனக்கு நல்லது. என் பசங்கெல்லாம் கொஞ்சம் சார்பான பசங்க, அடிச்சுட்டு வாங்கடாரு சொன்னா முடிச்சுட்டு வந்துருவானுங்க. ஏதாவது குற்றம் குறைய ஆகி போச்சுன்னா செட்டியாரு மேல குத்தம் சொல்லக்கூடாது. எட்ரா போட்ட
டேய் மச்சி, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பழனி திரும்ப வந்துட்டான்டா. பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. ஒரு காலை கட் பண்ணி எடுத்துருக்கானுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். அன்னைக்குதான் சம்மாடி அடிச்சிட்டார்ல. சாகாம இருந்தது அதிர்ஷ்டம். சொத்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது. அவன் கால் ஒன்று போயிருந்தாலும் அவன் என்னைக்குமே வீரன் தான். ரெண்டு இட்லி ஒரு வடை சீக்கிரம். இதோ சொல்றது கேட்கலையா? ரெண்டு இட்லி ஒரு வடை சீக்கிரம் கொடுப்பா. இதோ இப்ப தந்துடுற. எவனுமே மதிக்கலன்னு நீங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் நாய பாக்குற மாதிரி பாக்குறானு. மூணு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம குரு செத்துட்டாரு, தெரியும் இல்ல உங்களுக்கு? அவரு போனதோட எல்லாமே முடிஞ்சு போச்சுண்ணே. இங்க பாருங்கண்ண, இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. நானும் ஒரு முடிவோட தாண்டா வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல. நம்ம மேல இருக்கிற பயத்தை திரும்பவும் கொண்டு வரணும். இந்த எமர்ஜென்சி டைமில் எத்தனை பேரை இந்த போலீஸ்காரனுங்க கொன்னுட்டானுங்க தெரியுமா? செட்டியார்கிட்டேருந்து பழனிக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா இதை தவிர வேறு வழியே இல்லைடா. நான் முன்னாடி இவங்க கூட இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுருக்கேன்டா. அதனால தான் உன்னை பற்றி சொன்ன உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னால் மறுவார்த்தை இல்லைடா. கஸ்டம்ஸு போலீஸ்லாம் இருக்காங்களே, அவங்க பெரியவரோட பேர் கேட்டாலும் நடுங்குவாங்கடா. பெரியவர்னு சொன்னா? அட பெரியவர்றா, பெரியவர்னா இந்த கடலுக்கே அவர் தான் பெரியவர். எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க சீக்கிரம். இவன் என்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டான். இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான். செட்டியாருக்கு பணம் கொடுக்காம இனிமே அந்த ஊர்ல வாழவே முடியாது. கப்பலோட கேப்டன் மட்டும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. மத்தபடி உள்ள இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். கேப்டனா நம்ம பக்கம் சாச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப எல்லாம் வேண்டாங்க ஐயா, இவன் கடத்த முடிக்கணும் அவ்வளவுதான். பாம்பேல இறக்க வேண்டிய வெள்ளிக்கட்டி, சிங்கப்பூர்ல இறக்க வேண்டிய செம்பு கட்டி, அப்புறம் லண்டன் போர்ட்ல கொடுக்க வேண்டிய ஈயக்கட்டி, இதெல்லாம் எங்க இருக்குன்னு முதல்ல நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீங்க பூட்டை திறந்து உள்ள போயிட்டா போதும். வாட்ச்மேனா இருக்கிற பெங்காலிக்காரங்களையும் சைனாக்காரங்களையும் நம்பவே முடியாது. நமக்கு லக்கு இருந்தா ஈய கட்டி கிடைச்சாலே போதும்.
கடவுள் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவாரு. கடவுள் எல்லாரையும் காப்பாத்துவார், ஆனா காப்பாத்த மாட்டானு நினைக்கிறவங்கள காப்பாத்த மாட்டாரு. நாளைக்கு வந்து வேலைய பாரு. சரிங்க, வரங்க. கிட்டப்போ கிட்டப்போ, சீக்கிரம். Some noise. Come on, let's go and check. No, sir. Nothing is there. Okay. எல்லாமே ஈயம் தாண்டா. இன்னொரு தடவை போயிட்டேன்னா என்னோட எல்லா கடவும் தீந்துரும். உங்களை கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவார. மனிதர்களோட வேதனை தெரியாத மனிதர்கள் இருக்கிற இந்த ஊர்ல ஒரு மனிதன் செய்யற சின்ன உதவின்னு நீ நினைச்சுக்கிட்டா போதும். அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்காம சீக்கிரமா டிக்க காட்டு. சரிங்கண்ணே. அண்ணே, கப்பல்ல திடுறதுக்கு இன்னைக்கு அவன் போயிருக்கான். போட்டு எடுறான். நீங்க வர வேணாண்ணே, அவனை நாங்க பாத்துக்கிறோம். என்னோட இந்த கால அவன் அநியாயமா எடுத்துட்டான்ல, கஸ்டம்ஸ் காரங்க கிட்ட போட்டு கொடுத்தாவது அவன் கதைய நான் முடிக்கிறேன். எல்லாரும் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஆமாண்ண, அவனை விடக்கூடாது. விடக்கூடாது. கை பிடிக்கண. அந்த பழனி உன்னை போட்டு கொடுத்துட்டான், இனிமே எதுவும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? சும்மா பாத்துக்கிட்டு இல்லாம சீக்கிரமா தண்ணியில குதி. ஏய் திருப்பிடா. Thank you.
உண்மையாவே கலங்கிட்டீங்கனே. கரைக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு மரணடி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். டேய் டேய் சதாசிவம், ஆ அட்டகாசமா ஒரு பாட்டை பாடுறா. அந்த மடப்பைய மகனுடைய நெஞ்சில் இருக்கு மஞ்சாசோர கிழிச்சு எடுத்து உமுக்கி கமுக்கி, அந்த நெஞ்சில் உள்ள மஞ்சாசோரை பிச்சு எடுத்து ஊருக்கு. அண்ணே மழை வர்ற மாதிரி இருக்கண்ணே. ஆமாண்டா பெரிய மழை தான் வரப்போகுது. வா நாம உள்ள போய் உட்காரலாம். ஏய் வாங்கடா. ஏய் அண்ணன் கூப்பிடறல்ல, வாங்கடா போலாம். ஏய் டேய் அவன் வந்துட்டாடா. ஏய் பழனியப்பா, அட பெரியவரே, எவ்வளவு இருந்தா நமக்கு என்னடா, அவனை அடிச்சு கொல்லுங்கடா. என்ன தைரியம் இருந்தா ஏழை எண்ணி போட்டு கொடுப்ப, இனிமே நீ இருக்கவே கூடாது. பெரியவரே தெரியாம பண்ணிட்டேன், இவன் மேல இருந்த கோபத்தாலதான். போட்டு கொடுக்கிறவனையும் கூட்டி கொடுக்கிறவனைய நான் விடவே மாட்டேன்டா. கொஞ்ச நாளைக்கு போலீஸ்ல சிக்க வேணாம், எங்கேயாவது தலைமறைவாயிரு. இதை எடுத்துட்டு போய் கொஞ்ச நாள் எங்கே இரு. நான் சொல்ற வரைக்கும் நீ திரும்ப இந்த ஊருக்கு வர வேணாம்.
அவனை கொண்டது நான் இல்லை, ஆனால் எங்களுக்குள்ள முன்விரோதம் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். குஸ்தியில் நடந்த பிரச்சனையால் அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் அதிகமாகிடுச்சு. என்னை காப்பாற்றுறதுக்கு பெரியவர் நிறைய முயற்சி பண்ணார், ஆனால் அவரால் முடியல. ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளே தள்ளிட்டாங்க. யாமி ஒரு தடவை ஜெயிலுக்கு வந்திருந்தேன். சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. எவ்வளோ நாள் தான் அவளாலே அந்த ஊரில் இருக்க முடியும்? நானும் உங்களை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருந்தேன், ஞாபகம் இருக்கா? உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, சீக்கிரமாயா. சீக்கிரமா. என் இறப்பு செய்தியை கூட யாரும் படிக்க போறதில்ல. ஒரு டீ கடை நடத்துற பாடகனை பத்தி இனிமே என்ன எழுத போறீங்க? இல்ல, நான் இன்னொரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். நம்ம மெஹபூப் பாய் இறந்துட்டாரு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1930 பிரிட்டிஷ் ஆர்மியில் அவில்தாரங்களோட பேரட்டில் சின்ன உதவிகள் செஞ்சிட்டு இருந்தவர் தான் இந்த மெஹபூப் பாய். பெங்கால்காரங்க, ராஜஸ்தான்காரங்க, இப்படி எல்லாரும் இருந்த மிலிட்ரிக்காரங்க மத்தியில் தான் மிர்சா காலிப்போட உருது கவிதைகளை பாடிட்டு இருந்த அந்த சிறுவன் தான் மக்களுக்கு மத்தியில் பிரபலமான இந்த கொச்சியோட மெஹபூப் பாய். பாயோட மரணம் தெரிஞ்சு வந்தவங்க அனாதையா கிடந்த அவரோட உடலை பார்த்து துடிச்சு போயிட்டாங்க. இங்க பாருங்கம்மா, இது இப்படி கிடக்க வேண்டிய ஒரு உடல் கிடையாதுமா. நிறைய பேர் இந்த உடலை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்த உடலை கொச்சிக்கு கொண்டு போட்டுமா? முடியாது. ஏற்கனவே நிறைய பேர் வந்தாங்க கொச்சிக்கு கொண்டுட்டு போக. பாய்க்கு அது பிடிக்காது. இந்த இடத்துல நான் இறந்துட்டேன்னா இங்கேயே நடக்கம் பண்ணுங்கன்னு தான் பாய் சொன்னாரு. சரி, இந்த ஊர் பள்ளிவாசலுக்காவது கொண்டு போறோமா? அப்துல்லானே, நம்ம பாய். ஆமாண்டா, பாரு. வாங்கடா, நாம பள்ளிவாசலுக்காவது கொண்டு போலாம். சரிங்கண்ணா. வாங்க, பிடுங்கடா. மெதுவா மெதுவா பிடுங்கடா. பாயோட ரசிகர்கள், பாயோட பாட்டை கேட்டவங்க, பாயோட பாங்கு கேட்டவங்க எல்லாரும் அவரோட உடலை கடைசியாக பார்க்கணும்னு சொல்லி, பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் அவரோட உடலை காட்ட போறேன்னு சொல்லி அவங்க எல்லாருமா சேர்ந்து உடலை கொச்சி கொண்டு வந்தாங்க. இறக்கி வை. முடியாது, கொண்டுட்டு போக விட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், கொண்டுட்டு போகாதீங்க. நமக்கெல்லாம் உயிருக்குயிரான திரு எச் முகமது அவர்கள் இறந்து போன செய்தியை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம். பள்ளிவாசல் அருகே உள்ள அனிஃபா அவர்களின் இல்லத்தில் உடலை வைத்துள்ளோம். நாளை காலை தொழுகை முடிந்தவுடன் அவரது திரு உடலை கொச்சியில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எப்பவும் மறக்க முடியாத பாடல்களை கொடுத்த அந்த பெரிய கலைஞனை முழு மரியாதையோடு அடக்கம் பண்ணாங்க. தம்பி, நேரம் முடிஞ்சிருச்சுப்பா. சீக்கிர வழியில வா.
புக்கும் பேப்பர்ஸ் எல்லாமே ரெடியாகி வந்திருக்கு. ரொம்ப நாளாக இந்த ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இனிமே உனக்கு சந்தோஷமும் சங்கீதமும் நிறைஞ்ச உன்னோட அந்த பழைய வாழ்க்கைக்கு நீ திரும்ப போகலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சூப்பரண்ட் ரூமுக்கு வந்துருப்பா. உள்ள வாப்பா. சார் சார். இந்த கையெழுத்து போடு. சார், ஜெயில இருந்து கிளம்பும் போது யாரும் சொல்லிட்டு போக மாட்டாங்க. போ. மச்சி திரும்பி வந்துட்டேடா, என் மச்சி திரும்பி வந்துட்டான் மச்சான். ரெண்டு டீ போடுமா? என்னடா யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. உங்கள அநியாயமா இத்தனை வருஷம் ஜெயில போட்டாங்களே. வர வழியில பிரான்சிஸ் சொன்ன போதுதான் எனக்கே விஷயம் தெரியும். சாகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே அவர் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சுகர் அதிகமாயி விரல எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டார் தெரியுமா? கடைசியா கடவுள் அவரை கூப்பிட்டுட்டாரு. அவரால் பாவம் எதுவுமே சாப்பிட முடியல. அவர் சாகிற வரைக்கும் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி நல்லபடி அவர் என்ன பாத்துக்கிட்டு விடுங்க. இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். நான் ஒருத்தி உங்களை பார்த்ததை என்னென்னமோ நான் சொல்ல, நான் பெட்டி எடுத்துட்டு வரேன். இல்ல இப்ப வேண்டாம், நான் அப்புறமா வந்து குடிக்கிறேன். வெள்ளையா இருக்கிற யூதர்கள் மாதிரியே கருப்பா இருக்கிற யூதர்களும் கோயிலுக்குள்ள போறதுக்கு உரிமை வேணும்னு சொல்லி போராடினாங்க. இந்தியாவோட சுதந்திரத்துக்கு போராடின யூதர்களோட காந்தின்னு சொல்லி எல்லாரும் அழைச்ச சேலம் கோச்சியோட கொச்சி தான் இது. யூதர்களோட கதையை நாங்க கேட்டிருந்தாலும் யூதர்களை நாங்க பார்த்ததே இல்லையே. முன்ன இந்த ஊர்ல ஒருத்தர் யூதர் பொண்ண கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவர் இப்ப எங்க இருக்காரு? செய்யாத தப்புக்காக ஜெயில இருக்காரு. அவர் வர்றதை எதிர்பார்த்துதான் இந்த கிழவன் இன்னும் உயிரோடவே இருக்கான். இன்னும் எவ்வளவோ கதைகள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது இருக்கு.
இங்க அடிக்கிற இந்த சிறு அலைகள் இருக்கு பாருங்க, இந்த ஒவ்வொரு அலைக்கும் ஒவ்வொரு கதை சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்க ஐயா, நாங்க அடுத்த தடவை வரும்போது வரோம். சரி போயிட்டு வாங்க, அடுத்த முறை வரும்போது நிறைய கதை சொல்றேன் என்ன? சரி சரிங்க தாத்தா. வாங்க வாங்க சீக்கிரம் நடங்க. யாராவது? நான் பிரான்சிஸ்துங்க. ஏதாவது வெள்ளக்காரனுக்கு கதை சொல்லி கொடுக்கணும்னா இப்ப முடியாது, போயிட்டு அப்புறம் வா. இவ்வளவு நாள நீங்க யாருக்காக காத்திருந்தீங்களோ அவரை கூட்டு வந்திருக்கேன். நாந்தா சமவர். தம்பி வாடா, எப்படி இருக்க? எனக்கு நல்லா தெரியும்டா, ஒரு நாளைக்கு நீ கண்டிப்பா என்ன பார்க்க வருவேன்னு நான் நம்புறேன்டா. டே பிரான்சிஸ், நான் எப்பவும் சொல்லுவேன்ல, அவன் கண்டிப்பா ஒரு நாள் வருவான். இந்த ஊரையும் இந்த கிழவனையும் விட்டு இவனால எங்கேயும் போக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. எப்பவும் இருக்க. அட, நீங்க நல்லா இருக்கீங்களா? வயசுதான் ஏறிட்டே போகுதில்ல, போறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, வேற எதுக்காகவும் இல்லைடா. நான் உன்னை பார்க்குற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு தான் உன்னோட யாமி என்கிட்ட சொல்லிட்டு போனான். பிச்சைக்கார பையன் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு என் படத்தை எப்படிடா திரும்ப கொடுப்பான்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்துங்கடா, கொளுத்துங்க. செட்டியார் ஐயா, செட்டியார் ஐயா, தயவு செஞ்சு வீட்டை கொளுத்திராதீங்க. நான் உங்களுக்கு எப்படியாவது கடனை கொடுத்துறேன். ஓடி, நான் சொல்றது கேளுங்க ஐயா. உன்னால என் பணத்தை இப்ப கொடுக்க முடியுமா? அம்மா நல்லா எடுத்து போடுவேன். உங்களுக்கு பணம் தரணும், ஆனா அவளுக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பணத்தை வா, கண்டிப்பா திருப்பி தருவா. கொளுத்துங்க. செட்டியா இருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திரும்ப தரலனா எல்லாருக்குமே இதுதான் கதி. மொத்தமா கொளுத்துங்கடா, கொளுத்தி சாம்பலாக்குங்கடா. யாருகிட்ட உங்க வேலையெல்லாம் காட்டுறீங்க? ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றீங்க? எல்லாமே இருந்து சாம்பலாக்கிட்டா அம்மாடி. என்னதான் இருந்தாலும் தன்னோட தங்க கஷ்டப்படுறத அவளோட அண்ணனால பாத்துட்டு இருக்க முடியல. இதுக்கு மேலையும் தன் தங்கச்சி இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டாங்கிற ஒரே நல்ல நோக்கத்துக்காக அவர் அவளை கூட்டிட்டு இஸ்ரேலுக்கே போயிட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்ப வருவேணும், நீங்கள் ரெண்டு பேரும் சந்திப்பீங்கிற நம்பிக்கையோடையும் தான் அவன் இந்த ஊரை விட்டே போனான். அவன் கண்டிப்பாக வருவாம்மா. நீடா இங்கே படுக்க போறியா? வாடா நம்ம வீட்டுக்கு போலாம். வானத்தை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி இங்கே படுக்கும்போது எல்லா கவலைகளும் மறந்து போற மாதிரி இருக்குடா. கடலுக்கு அந்த பக்கம் போன என் யாமி, அவளை பத்தின அழகான நினைவுகள், இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே தான் இருக்க போறேன். நீ கிளம்புடா, சொன்ன கேளுற.
என்ன என்னாச்சு? அந்த மஸ்தான் பிரிவு இருக்கார்ல, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சான். எந்த ஊர்லேருந்து வந்தார், எந்த ஊரில் பிறந்தாருன்னு தெரியாமல் இந்த ஊருக்கும் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் கதைகள் சொல்லி காலத்தின் கட்டாயத்தால் கதைகள் சொல்கிற மஸ்தானு இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். கல்யாண வீடுகள்லையும் திருவிழாவிலையும் பாடி நடந்த என்னால் அந்த ஊரில் திரும்பவும் வாழ எனக்கு தோணலை. பயணத்தை ஆரம்பித்தேன், மிக நீண்ட பயணம். பசியோட வேதனை என்னங்கிறத நான் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னையே மறந்து பயணங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்தது. பல கலாச்சாரங்களும் பலவிதமான சங்கீதங்களும் இருக்கிற கொச்சியிலிருந்து சங்கீதத்தோட ஆழங்கள் தேடி பயணித்த ஒரு பயணம்தான் அந்த பயணம். அந்த பயணம் என்னை கூட்டிட்டு போனது ஒரு பண்டிட்ஜி கிட்ட. மெஹபூபாய் பாடின அந்த பாடல்கள், மிர்சா காலிப்போட வரிகள், இது எல்லாம் பக்கத்தில் தெரிஞ்சது அந்த மகாமனிதர் பாடும்போது தான். மிர்சா காலிப்போட வாழ்க்கையும் ஹெச் மெஹபூபோட வாழ்க்கையும் ஒரே கோட்டில் தான் பயணம் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது அவரை பார்த்ததுக்கப்புறம் தான். அவரோட சங்கீதம் கேட்டுட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே நிம்மதியாக இருக்கும். சப்த ஸ்வரங்கள் நிறைஞ்ச இந்துஸ்தானி சங்கீதம் அவர் பாடும்போது மனசுக்குள்ள ஒரு வானவில்லே உதயமாகும். ஒரு புது வாழ்க்கையை பண்டிட்ஜி இந்த பயணத்தில் எனக்கு காட்டி கொடுத்தாரு. புது வருடத்தை வரவேற்க உலகத்தோட பல மூலைகள்லேருந்து பல பேர் கொச்சின் பார்க்கறதுக்காக வருவாங்க. கண்டிப்பாக இந்த தடவை நீங்களும் வரணும். நீங்கள் எங்கே கூட வாங்க உங்களோட கொச்சினுக்கு. பண்டி நிறுத்துங்க. என்னாச்சு? யாமி, யாமி, அந்த வண்டியில் யாமி இருக்கா? சீக்கிரம் வண்டியில் இருங்க, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. ஒரு விஷயம் தெரியணும். என்ன? நாங்கள் ஜேர்னலிஸ்ட்,
ஒரு சில டூரிஸ்ட் வந்திருந்தாங்கல்ல ஒரு டிராவலர் வேன்ல, அவங்க பிரேயரை முடிச்சுட்டு போயிட்டாங்களே. அதுல கருத்த யூதர்கள் சில பேர் அந்த பழைய மரங்கள் வைக்கிற குடோன் இருக்குல்ல அங்க போயிருக்காங்க. எஸ், சீக்கிரம் போய் பார்க்கலாம் வாங்க. இத முதல்லே போட்டிருக்கலாமே, இதுதான் பையனுக்கு வேணும். இத போட்டிருந்தா அப்பவே முடிச்சிருப்பேன். அட, எங்க போட்டிருக்கீங்க தங்கச்சி? பிரார்த்தனை செய்ய. அட, என்னமா நீ விஷயம் தெரியாம வச்சிட்டு இருக்க? ஒரு காலத்துல இது யூதர்களோட கோயிலா இருந்தது உண்மைதான். இது இப்ப மாடுகளை வெட்டுற இடமா? நாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ண இடம். அதெல்லாம் அந்த காலம், இது இப்ப கோடவுன். முதல்ல இந்த இடத்த ஒரு கலெக்டர் பாதுகாத்தாரு, அப்புறம் அந்த கலெக்டர் ஒரு சேட்டு கிட்ட இதை கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அந்த சேட்டை வேலைக்காரி கொடுத்துட்டா. இப்ப அந்த வேலைக்காரி இதை விற்கிறதுக்காக போகணும்னா அதை நீங்களே எடுத்துக்கோங்க. நாங்க இங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாமா? ஆ, பண்ணுங்க பண்ணுங்க. எருமை இருக்கு, மாடு இருக்கு, ஆடுங்க இருக்கு, அப்புறம் நாங்களும் இருக்கோம். எங்களை எல்லாம் பார்த்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. நீ காடு வர. யாமி, இஸ்ரேல்ல நாங்க வாழ்ந்தாலும் இவ மனசு எப்பவுமே இங்கதான் இருந்துச்சு. அகரும்
तभी ना सही ना हुई गालिब अगर उम्र ये तभी ना सही जो मुमकिन है वफा से हो फरेब उन पे क्या चले क्यों बदगुमा हूँ दोस्त से दुश्मन के बाब में इश्क तासीर से ना उम्मीद नहीं जान सिफारिश से जेरे बैद नहीं कहते हैं कि गालिब का है अंदाज़े बयान ना हुई मेरी मरने से तसल्ली ना सही इम्तिहार भी बाकी हो तो ये भी न सही इम्तिहार भी बाकी हो तो ये भी न सही जो मुमकिन है वफा से हो फरेब उन पे क्या चले क्यों बदगुमा हूँ दोस्त से दुश्मन के बाब में